ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. ஸோ இந்த வார்த்தை சொல்லியே ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஸோ கேட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரங்கள் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த 3 வாரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ், ஓகேங்களா? அதாவது ஃபோன் டிஸ்பிளே பார்த்தோன்னா உடஞ்சி போயிடுச்சு. அதை போய்ட்டு போன 2 நாளைக்கு மட்டும் தான் மாற்றிட்டு வந்தேன், சரிங்களா? ஸோ ஒரு சில காரணங்களால் வீடியோஸ் தொடர்ச்சியாக போட முடியல. பட் ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்துடும். அதெல்லாம் மழையின் காரணமாக ஒரு சில ஒர்க்கெலாம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இதனால் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வீடியோஸ் போடும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப நாளுக்கு அப்புறம், கிட்டத்தட்ட வந்து 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம். என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் இயல். நிறைய பேர் கிட்டிருந்தீங்க, ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமாக. நம்மளே ஒரு விஷயத்தை விட்டாலும் ஒரு சிலருக்காக நம்ம தொடவும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே, அதாவது நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து இயல் பகுதியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி மேக்ஸும் இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெகுலராக கொடுத்துறோம். இன்றைக்கி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோக்கள் குறைந்தபட்சம் வரும். ஒரு ஜென்ரல் வீடியோ, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வீடியோ கண்டிப்பாக வரும். அதே மாதிரி மேக்ஸும் கண்டிப்பாக வரும், சரிங்களா? நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ச்சியாக நீங்கள் படிச்சிருந்தால் போதும். அதே எனக்கு பெரிய ஒரு புத்துணர்ச்சி தரும், சரிங்களா? ஸோ நம்ம இந்த 9வது வகுப்பு முதல் இயல் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? 9வது வகுப்பில் மொத்தம் 9 இயல்கள் இருக்குது. அந்த 9 இயலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு முதல் இயலில் திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நம்ம போட்டிருக்கோம், சரிங்களா? அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம போட்ட மொத்த இயல்கள் தொகுப்புமே வந்து அந்த பிளேலிஸ்ட்டு நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை, ஓகேங்களா? நம்ம இதுக்கு அடுத்ததாக வந்து 2 செய்யுள் பகுதி, 1 துணைப்பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். தமிழோவியம், தமிழ் விடுத்துவது, வளரும் செல்வம், சரிங்களா? இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற ஒரு டாபிக், பெரிய டாபிக், அது பெரிய பாடம், ரொம்ப முக்கியமான ஒரு பாடம்ன்றது. அதை நான் தனியாகவே ஒரு வீடியோவை போட்டிருப்பேன், சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் பகுதியில் வரக்கூடிய தமிழோவியம், ஓகேவா? ஸோ இந்த செய்யுள் பகுதியை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழ் அன்பன், ஓகேவா? ஃபஸ்ட்டு நூல் வெளியே பார்த்துருவோம். இந்த நூலை எழுதுந்த ஈரோடு தமிழ் அன்பன் எழுதிய தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை இது. ஸோ இப்போ மேலே கொடுத்துருக்க கவிதையானது பார்த்தீங்கன்னா தமிழோவியம். இந்த கவிதை யார் எழுதுந்த? ஈரோடு தமிழ் அன்பன். ஓகே, இக்கவிதை குறித்த கவிஞர் முன்னுரையில் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான். ஸோ ஒரு பாடல் அப்படின்றது எது கோப்பானதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பூவோட மலர்ச்சி, அதே மாதிரி பார்த்தா ஒரு குழந்தையோட புன்னகையை வந்து யாருக்கும் புரியாதுன்னு சொல்ல முடியாது, ஓகே? அதை புரிஞ்சதுக்கு எந்த டிக்ஷனரியுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் பாடல்களும் பல்வேறு வகையான எண்ணங்களோட வெளிப்பாடுகள் தான் பாடல்கள் உருவாகுதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டோட முன்னுரையிலேயே, ஓகேவா, என்ன பண்ணியிருக்காரு கவிஞர் வந்து சொல்லியிருக்காரு. அரே ஈரோடு தமிழ் அன்பன், ஓகே, ஈரோடு தமிழ் அன்பன் புதுக்கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்களிலும் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். ஹைக்கு, சென்ட்ரியூ, லிமரைக்கு என புதுப்புது வடிவங்களில் கவிதை நூலை தந்துள்ளார். இதை ரொம்ப முக்கியமானது. அதாவது ஹைக்கு, சென்ட்ரியூ, லிமரைக்கு இன்னும் வேற என்ன ஒரு முறையை கொடுத்துட்டு ஈரோடு தமிழ் அன்பன் எந்தெந்த புதுக்கவிதை பாணியில் பாடலை எழுதிவிட்டால் அவற்றில் கீழ்கண்ட எது ஒன்று இடம்பெறாதும் கொடுப்பாங்க. அப்போ இது 3 கொடுத்துட்டு வேற என்ன எக்ஸ்ட்ரா ஒரு புதுக்கவிதை டாபிக் கொடுத்தாங்கன்னா அது வராது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ என்னது ஹைக்கு, சென்ட்ரியு, லிமரைக்கு, இது 3 அவருடைய கவிதை தொகுப்புகள். அவர் எதுனா அந்த பாணி முறை, ஓகேவா? அது வந்து நூல் கிடையாது, அது வந்து அந்த முறைன்னு சொல்லுவாங்களா அது, ஓகேவா? அடுத்து இவரது வணக்கம் வள்ளுவம் என்னும் கவிதை நூலுக்கு 2004 சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது, ஓகேவா? சாகித்ய அகாடமின்றது தமிழ் நூலுக்கு வரக்கூடிய, அதாவது இந்த நாவல்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விருது. இது நாவல், சிறுகதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்கு தருவாங்க. ஸோ அந்த வகையில் 2004 தமிழ் நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது வந்து வணக்கம் வள்ளுவம் அப்படின்ற இவருடைய நூலுக்கு, கவிதை நூலுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஓகே, தமிழ் அன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல். அதே மாதிரி தமிழ் அன்பன் கவிதைகள் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருக்காரு. இது வந்து தமிழக அரசோட சிறந்த நூலுக்குண்டான பரிசு பெற்றிருக்காரு, ஓகேவா? அடுத்தது இவரது கவிதைகள் ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. யார் ஈரோடு தமிழனுடைய கவிதைகள் எங்கெங்கே மொழிபெயர்ச்சிருக்காங்க? ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம், மொத்தம் 4 மொழிகள், ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம், சரியா? அடுத்தது அப்புறம் தமிழை பற்றி ஒரு சில தகவல் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கணும். நம்ம பாடலை பார்த்துட்டு வந்துடலாம். இதில் வந்து பார்த்தோன்னா சொல்பொருள் கொடுக்கல. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் 9th 10th நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இலக்கணம் சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக வரும். சொல்பொருள்கள் இருந்தாலுமே இலக்கணம், அந்த இலக்கண குறிப்பு அதிகமாக வரும். அதுமாதிரி பகுபத உறுப்பு இலக்கணங்கள்லாம் வந்து நிறைய வரும். ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இலக்கணங்கள் நம்ம அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? நான் இதனால் இலக்கண குறிப்பு நான் சொல்கிறேன். இருந்தாலும் நம்ம வந்து இந்த இலக்கணம் வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். இப்போ நான் சும்மா படிச்சுட்டு போயிடல, ஏன்னா இதை நம்ம எக்ஸ்பிளேஷன் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா இப்போ வந்து படிச்சுட்டுறேன். அது நம்ம இலக்கண
விரிவான குறிப்பு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ எத்தனை எத்தனை விட்டு விட்டு, அப்போது ரெண்டு வார்த்தைகளை வந்து அடுத்தடுத்து வந்து அதை பிரித்தா பொருள் தந்துச்சுன்னா அடுக்கு தொடர், பிரித்தா பொருள் தரேன்னா இடைக்கிழி. அப்போ எத்தனை எத்தனை அப்படிங்கும் போது எத்தனை மட்டும் தனியாக பிரித்தா பொருள் தரும், அப்போ அது அடுக்கு தொடர். அடுத்தது ஏந்தி, ஏந்தி வந்தான். அப்போது ஒரு வினையை கொண்டு முடிஞ்சு அது வினைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, அந்த வினைச்சொலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு எச்சம் தான் அது வினையச்சம். அடுத்தது காலமும் அப்படின்னும் போது முக்காலத்தையும் ஒன்று முற்றுமைன்னு அழைக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து அடுத்து நம்ம வந்து பாடலை பார்த்துருவோம். ஏன்னா இதில் பாடலுக்குண்டான பொருளை கொடுக்கல, சரியா? ஏன்னா பார்க்கலாம், அகமாய் சரி, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே. ஓகேவா? காலம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்த தமிழா, அதே மாதிரி எந்த காலம் ஆனாலும், அது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எந்த காலம் ஆனாலும் நிலைச்சு நிற்பது எது? தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே அந்த ஒரு வரியை வைக்கிறாரு. அடுத்து பாருங்கள், அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகரிலா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். ஓகே, அது என்னென்னா தமிழ் இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா அகம் புறம் சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. தமிழையே வந்து என்ன பிரிச்சிருக்காங்க, அக இலக்கியங்கள் புற இலக்கியம் சொல்லிட்டு இலக்கியங்களை ரெண்டாக பிரித்து அகம் சார்ந்த விஷயங்கள், புறம் சார்ந்த விஷயங்கள் ப்ளஸ் இலக்கண விஷயங்களை வந்து புகுத்தி தமிழுக்கு மேலும் பெருமை சேர்த்துருக்காங்க. ஸோ தமிழை வளர்ப்பதற்கு இந்த அகப்புற இலக்கியங்கள் ப்ளஸ் இலக்கணங்கள் வழிவகுத்துன்றத சொல்கிறாரு. ஓகே, வார்த்தை பாருங்கள், ஏன் இவ்விரட்டென கேட்டிரும் சாரி ஏன் இவ்விருட்டென கேட்டிரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும், மானிட மேன்மையை சாத்திர குரல் மட்டுமே போதுமே ஓதிர நட ஓதி நட. அதை என்ன சொல்கிறேன்னா, ஏன் இவ்வளோ இருட்டுன்னு சொல்லிட்டு பயப்படணும், ஒரு வெளிச்சம் நம்ம வரும்போது அந்த இருட்டு எப்படிலாம் விலகி போகுதோ அதே மாதிரி தான் என்னது நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய இருட்டுகளை போக்குறதுக்கு நம்ம தமிழை படிக்கணும். நம்ம தமிழை படிக்கும்போது தமிழில் முக்கியமாக அந்த குறளை படிக்கும்போது திருக்குறள் என்னது அந்த இருட்டறையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விளக்கு போன்ற தான் எது குறள், அந்த தீபம் அந்த ஒளி தீபம் வந்தவுடனே என்ன அந்த இருள் ஃபுல்லானவனா வெளிச்சமாக மாறிடும். அதே மாதிரி அந்த மானிட பிறப்பு வந்து தூய்மையடைய ஒளி வீசிட குறளை படிக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்ந்தது தாயெனவே, சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே. அதாவது எத்தனை எத்தனை சமயங்கள் இருக்குது, ஓகேவா? நிறைய சமயங்கள் இருக்குது, நிறைய சமயங்கள் இருந்தாலும் அது எல்லாமே தமிழ் அப்படின்ற ஒரு கோர்வையின் மூலமாக கோர்ந்து வந்திருக்கு. ஓகேவா? அது எல்லாத்தையுமே தாங்கி தமிழானது வளர்த்து வந்திருக்கு, சமயத்தையும் வளர்த்துருக்கு, சமயங்களும் தமிழை வளர்த்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேமாதிரி சித்தர்கள், அது 15 சித்தர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்போ சித்தர்கள் சொன்ன மருத்துவங்கள், அவர்கள் சொன்ன வாக்கியங்கள் எல்லாமே வந்து நம்ம தமிழ் மேன்மை அடைய செய்திருக்கு. அதே மாதிரி சிந்தனை செய்ய வச்சுருக்கு, புது புது சிந்தனைகளை வளர்த்துருக்குன்றதை சொல்கிறாங்க. அடுத்தது கடைசி பாயிண்ட்டு, விரலை மடக்கியவன் இசையில்லை. பாருங்கள், விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல், குறைகள் சொல்வதை விட்டு விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா விரலை மடக்கினா, இப்போ வீணை இருக்குன்னு வச்சுக்கலாம், வீணையில் அதான் வீணையாக இருக்கும்போது லைட்டாக நம்ம வந்து அந்த என்ன பண்ண முடியாது, அந்த விரலை நம்ம அசக்கும் போது என்னது இசையானது உருவாகுது. அதே மாதிரி நம்ம தமிழை படிக்க ஆரம்பித்தாலே என்ன ஆகிடும், அது நமக்குள்ளே வந்துருன்றத சொல்கிறாரு. குறைகள் சொல்வதை விட்டு விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். ஓகே, அதுமாரி குறைகள் இருக்கும், அந்த குறைகளை விட்டுட்டு, அதாவது வீணையில் கை வச்சாலும் வந்து பார்த்தோன்னா கலைஞர் ஆகிடும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அப்படி வீணையை தொட்டாலும் இல்லை, அந்த தொட்டாலுமே அது இசையானது வந்து இல்லை, அது வீணையை தொடரும்போது இசையானது உருவாகிறது. அதே மாதிரி தமிழை படிக்கும் போதே நம்ம வந்து தூய்மையாகிடும்ன்றத சொல்லாமல் சொல்லியிருக்காரு. ரொம்ப வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பாடல், ரொம்பவே நல்லாவே இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதுக்குண்டான அர்த்தங்கள் கொடுக்கல, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுங்க. சப்போஸ் புரியலன்னா இன்னொரு வாட்டி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்தது, இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். இது என்ன சொல்லுன்னா பிங்கல நிகண்டு. ஓகேவா? என்னது நிகண்டு. ஓகேவா? நிகண்டுகள் பழமையானது சேந்திரன் திவாகர் நிகண்டு. ஓகேவா? இதில் வந்து பிங்கல நிகண்டு அப்படின்றது என்ன சொல்லணும்னா இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். இனிமையும் நீர்மையும்னா இங்கே என்ன சொல்லணும்னா இயல்பு தன்மையை குறிக்கிறது, தன்மை அல்லது இயல்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இதுதான் வந்து இனிமையும் அதுக்குண்டான தன்மை இயல்பையும் தமிழ் வந்து பெற்றிருக்கு. ஓகேவா? அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு பாரதியார் குறிப்பிடுகிறார். இது யாமர் அவர் கற்ற மொழிகளிலே தமிழ் மொழியை போல இனிமையான மொழி எதுவுமே இல்லைன்றத குறிப்பிடுறார். யார்? பாரதியார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, உலக தாய்மொழி நாள் எப்போ கொண்டாடுறோம், பிப்ரவரி 21. ஏன்னா நம்ம இதில் தாய்மொழியை பற்றி பேசுகிறோம்ல, அதனால தான் என்ன கொடுத்துருக்காங்க, உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21 அன்று கொண்டாடப்படுகிறது. அடுத்து, தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் அப்படின்னும்போது இலங்கை, சிங்கப்பூர்.
ஓகேவா? அதாவது நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது என்னையே மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயம். அதாவது நம்ம தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்தியாவிலே தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை. இருந்தாலுமே என்னது மற்ற நாடுகளில் தமிழ் ஆட்சி மொழி அப்போ ஒரு பெரிய விஷயம் தானே, ஒரு கெத்து தானே. ஒரு தன்னுடைய நாட்டை சொந்த நாட்டை தாண்டி மற்ற நாடுகளில் ஒரு மொழி ஆட்சி மொழியாக இருந்துச்சுன்னா அப்போ பாருங்கள் அப்போது தமிழர்கள் எந்தெந்த பகுதியெலாம் வந்து தன்னுடைய புகழை வந்து நிலைநாட்டியிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னும்போது இலங்கை சிங்கப்பூர் இது இந்த இரண்டு நாடுகளில் தமிழ் வந்து ஒரு ஆட்சி மொழியாக இருக்குது. ஆங்கிலம் இருந்தாலும் கூடவே ஒரு ஆட்சி மொழியாக தமிழானது இணைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ் விழுத்துவது. ரெண்டாவது செய்கிறது தமிழ் விடு இதெல்லாம் பார்த்துட்டோமா? ம், ஓகே. தமிழ் விடுத்துவது. ஸோ தமிழ் விடுத்துவதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுழை முல்லை எதுவும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்லை. ஓகே, தமிழ் விடுத்துவது பற்றி நம்ம பார்த்துறோம். ஃபஸ்ட்டு நூல் வெளியே பார்க்கலாம். தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் தூது என்பது ஒன்று. அதாவது மொத்தம் தமிழ் வந்து சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96 வகை சிற்றிலக்கியங்களில் தூது அப்படின்றதும் ஒரு சிற்றிலக்கிய வகை. இது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்று வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? ஏன்னா தூது இலக்கியம் வெவ்வேறு அழைக்கப்படுகிறது, வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். ஓகேவா? இது தலைவன் தலைவியர்களுள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர் பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவது போல் கலிவெண்பாவால் ஏற்றப்படுகிறது. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. தூது அப்படின்னா என்னது? தூது போகிறது. இந்த புறாலாம் தூது பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி மொத்தம் 10 வகையான தூது பொருட்களை வச்சு, இது 10 வகையான தூது பொருட்களை வச்சு தலைவன் தலைவிக்கிடையே தூது போகிறதான் வந்து என்னது? தூது இலக்கியம். ஸோ இதில் என்னென்னா அந்த தலைவன் தலைவன் நினச்சிருக்கேன்னா நான் உன்னை தான் நினச்சிருக்கேன், உன்னை தான் கல்யாணம் விருப்பப்படுறேன்னு சொல்லி தன்னுடைய விருப்பத்தை இந்த 10 வகையான தூது பொருட்களை வச்சு என்ன பண்ணால் தூது அனுப்புவாங்க. அப்படி தூது அனுப்பும்போது ஓகே நானும் உன் மீது காதல் கொண்டிருக்கேன், நானும் உண்மையிலேருந்து பார்த்தீங்கன்னா அன்பு வைத்திருக்கின்றது, அது எப்படி சொல்லுது அதுக்கு ஒரு ஆதாரமாக அந்த மாலையை கொடுத்து அமிச்சா ஓகே என்னுடைய தூதுக்கு நீங்கள் பதில் அனுப்பின்னு அர்த்தம். அந்தமாதிரி தூதை வந்து ரீப்ளே பண்ணுறது இது எல்லாமே இது அந்த அன்னம் முதல் என்னது வண்டியராக பத்தையும் தூது விடுவது போல் அமைந்தான் அது தூது இலக்கியங்கள். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். வாங்க, அது தமிழ் விடுத்தூது. மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளது. ஸோ இதில் தமிழ் விடுத்தூது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்னம் முதல் வண்டியராக சொன்னீங்கன்னா இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழை தூது விட்டுருக்காங்க, அது தமிழை வந்து தூது விட்டுருக்காங்க. அந்த மாதிரி அமைஞ்ச ஒரு பாடல் தான் இந்த தமிழ் விடுத்துவது. அதாவது மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட ஒரு பெண் என்ன பண்ணிக்காங்க தன்னுடைய அன்பை வந்து என்ன பண்ணுறாங்க தமிழ் மூலமாக தூது அனுப்புகிறாங்க. அப்படி அமைஞ்ச ஒரு பாடல் தான் இந்த தமிழ் விடுத்துவது. இந்நூல் 268 கன்னிகளை கொண்டது. மொத்தம் கன்னிகள், கன்னிகள்லாம் ஒன்றும் இல்லை, திருக்குறள் மாதிரி 2 அடி கொண்டதாக இருக்கும், அதுதான் வந்து கன்னிகள்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். இந்நூல் 268 கன்னிகளை கொண்டுள்ளது. தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் இப்பாட பதியப்பட்டுள்ளன. ஓகே, இந்த 268 வந்து தமிழை பற்றி சொல்லலை. ஓகேவா? இதில் வந்து தூது விஷயங்கள் தான் இருக்குது. இருந்தாலும் தூது விடக்கூடிய பொருளை பற்றியும் ஒரு சில சிறப்புகள் சொல்லியிருப்பாங்கள்ல. ஸோ அப்படி நம்ம தூது போன பொருள் இது இதில் தமிழ். அப்போ தமிழை பற்றின சிறப்புகளும் இதில் ஒரு சில இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லப்பட்ட செய்யுள் பகுதியாக நமக்கு பாடமாக இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? இந்த தமிழ் விட தூதுவை 1930 UVS அவர்கள் முதலாக பதிப்பித்தார். அப்போ தமிழ் விட தூதுவை முதல் பதிப்பித்தவர் யார்? UV சாமிநாத ஐயர், தமிழ் தாத்தான்னு சொல்லக்கூடிய UVS ஐயர் தான் 1930 இதை பதிப்பித்தார். இதனுடைய ஆசிரியர் யாருன்னு இன்னுமே தெரியல. பதிப்பாசிரியர் தான் UVS நமக்கு தெரியுமே தவிர இதனுடைய ஆசிரியர் யாருன்னு நமக்கு இது வரைக்கும் தெரியாது. ஓகே, அந்த தமிழ் எழுத்துவதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தோன்னா சொல்லும் பொருளும் கண்ணி நான் சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2 கண்களைப் போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். அதேபோல் தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும். ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது 2 கண்களைப் போல் 2 பூக்களை வைத்து, அது 2 கண்ணை போல் 2 பூக்களை வச்சு தொகுக்கக்கூடிய மாலைக்கு பேர் கன்னி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதேமாதிரி 2 அடிகள், இப்போ திருக்குறள் எப்படி 2 அடி இருக்குது, அதே மாதிரி இது 2 அடி. இதில் என்ன ஒரு கூடுதல் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எதுகை அமைஞ்சிருக்கும். ஃபஸ்ட் அடியில் வரக்கூடிய எதுகை, அதாவது 2 எழுத்தும் 2 அடிக்கூடிய 2 எழுத்தும் ஒரே எழுத்தாக இருக்கும், அதான் என்னுடைய சிறப்பு. சரியா? நம்ம அதை பாடப்பகுதியை பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். அடுத்து சொல்லும் பொருளும் அப்படின்னும்போது குறள்
குரம் பல்லு, இது வந்து சிற்றிலக்கிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா குரம் பல்லு. ஓகேவா, அந்த குரவஞ்சின்னு சொல்லும் போது அந்த குரவஞ்சியை தான் குரம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதேமாதிரி பல்லு இதெல்லாம் வந்து சிற்றிலக்கிய வகையில் ஒன்று, அதேமாதிரி தான் தூதும். அதேமாதிரி மூன்றினம் அப்படின்னும்போது, மூன்றினம் அப்படின்னும் போது துறை தாழிசை விருத்தம், மூன்றினது துறை தாழிசை விருத்தம், அது தமிழோட மூன்றினங்கள் எது, துறை தாழிசை விருத்தம். திறம் எல்லாம் அப்படின்னா சிறப்பு எல்லாம், திறமாக செயல்படுறாங்க, சிறப்பாக செயல்பட்டாங்கன்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா அதுதான் திறம். அடுத்தது சிந்தாமணி அப்படின்னா சீவக சிந்தாமணியை குறிப்பிடும். அதேமாதிரி சிந்தாத சிதறாத மணி என்னும் இரு பொருளை குறிக்கும். சிந்தாமணியானது ஒன்று சீவக சிந்தாமணியை குறிக்கணும், அது வந்து என்னது ஐம்பெருங்க அப்படிங்களை ஒன்று. அதே மாதிரி சிதறாத மணி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொருளையும் குறிப்பிடும். அதே மாதிரி சிந்து என்பது ஒரு வகையான இசைப்பாடல், சிந்துன்றது ஒரு வகையான இசைப்பாடல், காவடி சிந்துன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரக்கூடியது. அடுத்தது முக்குணங்கள் அப்படின்னும் போது மூன்று வகையான குணங்களை வந்து இதில் குறிப்பிடுறாங்க. சத்துவம், ராசசம், தாமசம். அது சத்துவம், ராசசம், தாமசம் இருக்க பாருங்க. சத்துவம், ராசசம், தாமசம். இந்த சத்துவம்னா என்னென்னா அமைதியான ஒரு குணம். ஓகே, அமைதி மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம். ராட்சசம்னா போர், தீவிரமான செயல்களை குறிக்கும். போர் புரியும் போது ராட்சசனை போட்டு தான் போ, அங்கே போயிட்டு அமைதியாக போயிட்டு போர் புரியக்கூடாது. ஸோ அப்போ ஒரு குணம் இருக்கணும், போர் புரியும் போது ராட்சச குணத்தை கொண்டிருக்கணும். மற்ற நிலைகளில் தாமஸ் சத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைதியான குணத்தை இருக்கணும். அடுத்தது தாமசம்னா பாருங்கள், சோம்பல் தாழ்மை போன்றவற்றை, சோம்பல் தாழ்மை. இது வந்து பார்த்தோன்னா இது வந்து எல்லா மனிதர்களுக்கு கூடிய குணங்களை வந்து மூன்றாக பிரிச்சுருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் பத்து குணம் செறிவு சமநிலை. இந்த பத்து குணங்களை நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம், பத்து குணம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது மனிதருக்கு முக்குணம் அப்படின்னும் போது தமிழுக்கு உனக்கு மட்டும் பத்து குணம் இருக்குன்றத இதை சுட்டி காட்டுவாங்க, அது வரும். அடுத்து பாருங்கள் வண்ணங்கள். ஸோ வண்ணங்கள் மொத்தம் ஐந்து வகையான வண்ணங்கள் இருக்குது, அது என்ன ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஐவகை வண்ணங்கள் கீழ்கண்ட எது ஒன்று இடம்பெறாதும் கொடுப்பாங்க. அப்போ வண்ணங்களும் போது வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. ஓகேவா, வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை, நம்ம எல்லாருமே தெரிஞ்ச வண்ணங்கள் தான் இது. ஓகேவா, நம்ம சயின்ஸோட பார்த்தோன்னா முதன்மை வண்ணங்கள் சொல்லிட்டு மூன்று வண்ணங்கள் பார்ப்போம். அதுவும் நிறைய வாட்டி அப்போவே அது இம்பார்ட்டன், நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா, இப்போவும் அது கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது அதே மாதிரி தமிழில் வந்து பார்த்தோன்னா வண்ணங்கள் நூறாக பிரிச்சுருக்காங்க. குரில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக நூறு வண்ணங்கள் இருக்குது. ஓகே, அதாவது பொதுவாக வண்ணங்கள்னாலே ஐந்து வண்ணங்கள் தான், ஆனால் தமிழான உனக்கு மட்டும் எவ்வளோ வண்ணங்கள் இருக்குது, நூறு வண்ணங்கள் இருக்குன்றத சுட்டி காட்டுறாங்க. அடுத்தது நவரசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நவரசத்தையும் நீ கரைச்சி குடிச்சிருக்குன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு நவரசத்தை பற்றி சொல்கிறாங்க. ஊனரசம்னா குறையுடைய சுவை, நவரசம்னா வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை ஆகிய ஒன்பது சுவைகள் தான் நவரசங்கள். நவரசம் என்னது பாருங்கள், வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை. அந்த நவரசத்தையும் முகையில் காடு, அந்த நவரச நாயகன் சொல்லிட்டு காத்திய சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது. அடுத்தது வனப்பு, எண் வகை வனப்புகள்னு சொல்லுவாங்க. எண் வகைனா எட்டு வகையான வனப்புகள், வனப்புனா அழகு, எட்டு வகையான அழகுகள் இருக்குது தமிழுக்கு. அது என்ன சொல்லாமல் பாருங்கள், அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இழைவு. அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இழைவு, இது வந்து எண் வகை வனப்புகள். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம பாடலோட பொருளை பார்த்துட்டு வந்துடும். பாடல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனிக்கும் தெளிந்த அமுதமாய் அந்த அமிழ்தினும் மேலான வீடு பெற்ற தமிழ்கனியே. அது இனிக்கும் தேனினும், இனிக்கும் தெளிந்த அமுதமாய் அந்த அமிழ்தினும், அமுதம்ன்றது எவ்வளோ சுவையாக இருக்கும், அதை விட மேலானது தான் இந்த தமிழ். அப்பேற்பட்ட தமிழான நீயே இயல் இசை நாடகம் என மூன்றாய் சிறந்து விளங்கும் என் தமிழே. அது தமிழ் வந்து முத்தமிழ் சொல்லுவாங்க, இயல் இசை நாடகம். முக்கணினா மாப்பழா வாழை அப்படின்ற உன்னிடம் நான் மகிழ்ந்து விடுக்கும் வேண்டுகோள் ஒன்றுள்ளது, அதை கேட்பாயாக. அதாவது எடுத்தவொடனே பாருங்கள், தமிழுக்கு ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு ஆரம்பிக்கிறாங்க அந்த தமிழோட தூதலை. அதாவது இனிக்கும் தெளிந்த அமிழ்தினும் மேலான அமிழ்தான தமிழே, அந்த இயலிசை நாடகம் கொண்ட முத்தமிழே, உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் ஒன்று இருக்குது, அதை நீ கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தமிழே உன்னிடம் இருந்து குறவஞ்சி பல்லு என்ற நூல்களை பாடி புலவர்கள் சிறப்பு கொள்கின்றனர், நீயும் அவற்றை படிக்க எடுத்து கொடுப்பாய், அதனால் உனக்கு தாழிசை துறை விருத்தம் என்னும் மூவகை பாவினங்களிலும் உறவு ஏதேனும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, சிற்றிலக்கிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறவஞ்சி பல்லு போன்ற பாடல் எழுதி வந்து புலவர்கள் தமிழ் மூலமாக சிறப்படுகிறாங்க.
அதேமாரி தாம் புலவர்கள் சிறப்படைத்துக்காக என்ன பண்ணணும்னா தமிழ் என்ன பண்ணுது நல்ல நல்ல பாடல்களை எடுத்து தருது. சரி, அப்படின்னும்போது அப்படி உனக்கு அவங்களும் சிறப்படைகிறாங்க, நீயும் சிறப்படைகிற. ஸோ அப்போது அந்த பாவினங்களான தாழிசை, துறை, விருத்தம் அப்படின்ற மூணுத்துக்கும் உனக்கு எதனா தொடர்பு இருக்கான்றதை, எதனா உறவு இருக்கான்றதை கேட்குறாங்க. ஓகே, உனக்கு அவங்களுக்கு எதனா கனெக்ஷன் இருக்கா நம்ம கேட்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம். அடுத்தது பாவினம் திறம் அனைத்தும் கைவரப்பெற்று, பாவினம் திறம் அனைத்தும் பாவின் அந்த பாவோட பாவனானது பாடல், அந்த பாடலோட திறல் அனைத்தும் கைவரப்பெற்று பொருத்தி நின்று என்றுமே சிந்தா கெடாத மணியாக இருக்கும் உன்னை இசை பாடல்களுள் ஒரு வகையான சிந்து என்று அழைப்பது நின் பெருமைக்கு தகுமோ அவ்வாறு கூறிய நான் இற்று விழும் அன்றோ. அதாவது என்னென்னா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், என்றுமே கெடாத ஒரு சிந்தாத சிறதராத மணியாக இருக்கக்கூடிய தமிழாகிய நீ உன்னை சிந்து அப்படின்ற ஒரு சின்ன வகை பாவினத்தோடு நான் அடக்கிட்டால் அப்படி அடக்கினா அது வந்து சரியாக இருக்குமோ, இல்லை அப்படி சொன்ன என் நாக்கு அழுகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயமா வந்து இதை கேட்குறாங்க. அடுத்தது வானத்தில் வசிக்கும் முற்றும் உணர்ந்த தேவர்கள் கூட சத்துவம், ராசசம், தாமசம் என மூன்று குணங்களையே பெற்றுள்ளனர். இது வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தேவர்கள் கூட மொத்தம் மூன்று குணங்கள் தான் பெற்றிருப்பாங்க. இது சத்துவம், ராசசம், தாமசம். ஓகே, அப்படின்னும்போது ஆனால் தமிழாகிய நீ வந்து பத்து குணங்களை பெற்றிருக்கே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பத்து குணங்கள் பெற்றிருக்க அது என்னென்னு பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமானது. செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உய்த்தலில், உய்த்தலில் பொருண்மை, காந்தம், வலி, சமாதி எனும் பத்து குணங்களை வந்து தமிழானது பெற்றிருக்கு. இதெல்லாம் படித்து வச்சுனே, ஏன்னா கண்டிப்பாக வந்து பத்து குணங்கள் கீழ்கண்ட எது ஒன்று இடம்பெறாதுன்னு கொடுத்து மூன்று ஒரு குணம் கொடுத்துட்டு நாலாவது வேறு எதனா கொடுத்தாங்கன்னா அதை நம்ம ஒமிட் பண்ண தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அப்படின்னும்போது இந்த பத்து குணங்கள், மூகை குணங்கள், அப்புறம் வந்து பார்த்தோன்னா என் வகை அழகுகள், என் வகை வனப்பு, இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் வெண்மை, செம்மை, கருமை, பொன்மை, பசுமை. பொன்மைனால் மஞ்சளை குறிப்பிடும், ஏன்னா ஐந்திற்கும் மேல் இல்லை. பொதுவாக வண்ணங்கள்னாலே அஞ்சு தான், ஐவகை வண்ணங்கள் தான். இதில் அந்த அஞ்சுத்தை வந்து மிக்ஸ் பண்ணி தான் மற்ற வண்ணங்களை உருவாக்குறாங்க. அப்படின்னும்போது தமிழான உனக்கு நூறு வண்ணங்கள் இருக்குன்றத சொல்கிறாங்க. அடுத்தது நாவின் மீது பொருந்தும் குறைபாடுடைய உணவின் சுவைகள் ஆறுக்கு மேல் இல்லை. ஓகேவா? அதாவது நாக்கு மேலே விழக்கூடிய சுவைகள் மொத்தம் எப்படி பார்த்தாலுமே ஆறு சுவை தான், அறு சுவை தான் வரும். ஓகேவா? ஆனால் ஒன்பது சுவைகளை பெற்றுள்ள, ஆனால் நீ மட்டும் எப்படி ஒன்பது சுவை பெற்றிருக்க. தமிழை அடைய பெறாத மற்றையோர்க்கு அழியாத அழகு ஒன்றே ஒன்று அல்லாமல் அதிகம் உண்டோ? நீயே நீங்காத அம்மை முதலே அழகு எட்டினை பெற்றுள்ளாய். ஓகேவா? என்னது நாங்கள் அறுசுவை தான், ஆனால் நீ இது நவரசத்தையும் கொண்டிருக்காய்ன்றத சொல்கிறாங்க. அதேமாதிரி நீ என் வகை வனப்புகளை கொண்டிருக்காய். அதை நம்ம வந்து என் வகை வனப்பு என்னென்னு சொல்லியிருந்தோம், அம்மை அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இயைபு, இழைபு. ஓகேவா? இதெல்லாம் என் வகை வனப்புகள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கண்டிப்பாக படித்து வச்சுங்க. ஓகேவா? இப்போ நம்ம பாடல் வரியை பார்க்கலாம். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கன்னி அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றோம் பாருங்கள். இப்போ தித்திக்கும் முத்திக்கும் அப்படின்னும்போது இந்த தித்திக்கும்ல ரெண்டாயிரத்து என்னது இத்து, முத்திக்கும் ரெண்டாயிரத்து இத்து. அப்போது இரண்டாம் எழுத்து பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஒன்றி வந்திருக்கும். நீங்கள் எந்த பாடல் எடுத்துட்டாலுமே உன் வின் குரம் உர ரா இந்து இந்து இற்று இரு இக்கு இக்கு. அதே மாதிரி என்னென்னா ஒவ்வொரு பாட அந்த அடிகளில் முதல் எழுத்து அந்த இரண்டாம் எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கும். அந்த முதல் இரண்டு அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கும். அதுக்கு பேர் என்னது கன்னி. அப்போ இரண்டு அடிகளை கொண்டு இருக்கும், இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும், அதுக்கு பேர் என்ன கன்னி. ஓகேவா? அந்த கன்னி வகையில் அமைந்த ஒரு பாட தான் இது இந்த தமிழோட தூது. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதி மேலான முத்துக்கனியே என் முத்தமிழே உன் புத்திக்குள் உன்னை படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அமிர்தனும் மேலான அமிர்தான தமிழே அதாவது முத்தமிழை கொண்டுள்ள முத்தமிழ், அதாவது என்னது இயலிசை நாடகம், அந்த மூன்று தமிழ் கொண்ட தமிழே உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் இருக்குது அதை கேளுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது குரம் என்னும் பல்லு என்றும், குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ? அதாவது குரம் பல்லுன்னு போன்ற புலவருக்கு நிறைய பாடலாம் தரையே, உனக்கும் அந்த பாவினங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கானது துறை தாழிசை விருத்தம் அதோடு உனக்கு என்ன தொடர்பு இருக்கான்னு கேட்குறாங்க. திறமையெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நஞ்சு சாரி நாச்சிந்துமோ. ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்கள்,
இவ்வளோ சிறப்பு பெற்ற நீ உன்னை வந்தனா சிந்தாமணியா சிதறாத மணியாக இருக்க உன்னை வந்து சிந்து என்று சொல்லி, அதாவது சிந்து அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு என்னுடைய வாய் சிந்தும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்தது அந்தரமில் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார், நீ குற்றம் இலா பத்து குணம் பெற்றாய். ஓகே, அண்ணது அந்தரமேல் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா அந்தரத்தின் வானத்தின் மேலே இருக்கக்கூடிய தேவர்கள் கூட பார்த்தீங்கன்னா மூன்று குணங்கள் தான் பெற்றிருக்காங்க, ஆனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் இல்லாத பத்து குணங்களை பெற்றிருக்காய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்தது மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையாய். ஓகே, ஸோ மற்றவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்ணங்கள் அப்படின்னும்போது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வண்ணங்கள் ஐந்து, இருந்தாலும் நீ வந்து என்ன பண்ணியிருக்க நூறு வண்ணங்களை பெற்றிருக்க அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்தது நாக்குளவும் ஊனரசம் ஆறு அல்லால் உண்டு செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினேன். அதை என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நாக்குக்கு இருக்கக்கூடிய சுவைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு, அது அறு சுவைன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீ வந்து நவரசத்தை பெற்றிருக்காயன்றத சொல்கிறாங்க. அடுத்தது ஏனோர்க்கு அழியா வனப்பு ஒன்று அல்லது சரி அல்லது அதிகம் உண்டு ஒழியா வனப்பு எட்டு உடையாய். ஓகேவா, அதாவது அழியாது என்று மழியாது என் வகை வனப்புகளை பெற்ற நீயே அப்படின்னு சொல்லிட்டு இதில் முழுக்க முழுக்க தூது போகக்கூடிய அந்த தமிழுக்கு சிறப்பு சேர்க்கணுமா, தமிழை பற்றி சிறப்பாக வரக்கூடிய பாடல் தான் இது. ஓகேவா, அதாவது இதை வந்து பாடல் வந்து தமிழ் எடுத்துவது இதில் சிறப்பிக்கப்படக்கூடியது தமிழ். ஓகேவா, அடுத்தது இத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கன்னி அப்படின்ற ஒரு வகை இந்த தமிழ் தூது நம்ம முடிக்கிறோம். இதில் இலக்கண குறிப்பாக்கலாம் முத்திக்கனி அப்படின்றது உருவகம், உருவகமாக வந்து முத்திக்கனியை சொல்கிறாங்க. அடுத்து தெல்ல முதுன்றது தென்மை குழு அமுது பண்பு தொகை மைவிகிதனால குற்றமில்லா குற்றம் இல்லாத அப்படின்னு வந்தோம். குற்றம் இல்லாதனா எதிர்மறை. ஓகேவா, பெயரச்சம் குற்றம் இல்லா அப்படின்னும்போது அந்த ஈறுகட்ட அந்த ஈறு அந்த தா அப்படின்ற ஒரு ஈறு ஈட்டு எழுத்து வந்து இல்லாதனால் இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து நானா ஓரு எழுத்து ஒரு மொழி நான நாக்கு. அடுத்தது செவிகள் உணவான அப்படின்னும்போது நான்காம் வேற்றுமை. அடுத்தது சிந்தாமணின்றது ஈறுகட்டை, சிந்தாமணின்றது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஏன்னா சிந்தாத மணின்னு வரணும் இங்கே வந்துருக்கு சிந்தாமணி அங்கே தாண்ட எழுத்து கெட்டிருக்கு, அந்த ஈட்டு எழுத்து கெட்டதுனால ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓகேவா, நம்ம இலக்கண பகுதியை பின்னாடி வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம், அதனால் சாரி பெருசாக பார்க்கலாம், அதனால் நான் வந்து இப்படி சொல்லியிருக்கேன். அடுத்தது வளரும் செல்வம். ஓகேவா, ஸோ வளரும் செல்வம் அப்படின்னும்போது இதில் வந்து செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு எதை குறிப்பிட்றாங்கன்னா தமிழை குறிப்பிட்றாங்க. இந்த பாடல் முழுக்க இந்த இயல் முழுக்கவே வந்து தமிழை பற்றி தான் சிறப்பித்திருக்காங்க. அதுலேயும் இந்த ஒரு துணைப்பாட பகுதியில் தமிழை பற்றி சொல்லியிருக்காங்க, தமிழை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிற மொழிகள் வளர்ச்சியடைதில்லை, அதேமாதிரி தமிழானது வளர்ச்சியடைதா இல்லையா, பிற மொழிக்கு ஏற்றாமல் நம்ம தமிழானது வளர்ச்சியடைதா இல்லையான்றது தான் இந்த துணைப்பாட பகுதியில் இரண்டு பேர் ஆனந்தி மும்தாஜ் டேவிட் அப்படின்ற மூன்று பேரோட உரையாடல்கள் மூலமாக அமைந்த ஒரு துணைப்பாட பகுதி தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வளரும் செல்வம். சரி ஓகேவா, இதில் வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய கதை பற்றி நமக்கு முக்கியமான எதுவுமே கிடையாது. அதாவது என்னென்னா மூணு பேர் உரையாடுறாங்க, இந்தமாதிரி டவுட் வரும்போது கிளாரிஃபை பண்ணுறாங்க. ஸோ அப்படி கிளாரிஃபை பண்ணும்போது வரக்கூடிய ஒரு சில தமிழ் வார்த்தைகள் அர்த்தங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சாஃப்ட்வேர் அப்படின்னு என்னென்னா மென்பொருள். ஓகே, அப்புறம் வந்து ப்ரௌசர்னா உளவி, ப்ரௌஸ் உளவி பார்த்தல் அப்படின்னு சொல்லும் பற்றி அது. அப்புறம் கிராப்னானது செதுக்கி, கிராப்னா செதுக்கத்து, கிராப்டுன்னு சொல்லுவாங்க அந்த செதுக்குறவங்களை சொல்லுவாங்க பற்றி அது. அடுத்தது கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி. கர்சர்னா வந்து இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்புகுறி மாதிரி இருக்கும், ஆரோ மாதிரி இருக்கும் மாதிரி, அதான் வந்து என்னது சுட்டி அல்லது ஏவி. அடுத்தது சைபர் ஸ்பேஸ்னா வந்து இணைய வெளி, சைபர் ஸ்பேஸ்னா இணைய வெளி. அடுத்தது வந்து சர்வர் அப்படின்னா வையக விரிவு வலை வழங்கினது, வையக விரிவு வலை வழங்கி சர்வரானது வையக விரிவுனா வையகம்னா உலகம், இந்த உலகத்தை விரிவி நமக்கு உண்டான விஷயத்தை தர கொடுத்தான் சர்வர். அதான் சர்வர் இஷ்யூன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதுதான். அடுத்தது வந்து ஃபோல்டர்னா உரை, ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுனா உரை. அடுத்தது லேப்டாப்னா மடிக்கணினி, இது லேப்டாப்னா மடிக்கணினி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சார்ந்த பொருட்கள் கணினி சார்ந்த பொருட்களுக்கு உண்டான தமிழ் பெயர். இதை கண்டிப்பாக கேட்பாங்க பொறுத்துகளையோ இல்லை எதனா ஒரு சின்ன ஒரு விஷயம் கொடுத்துரு. இப்போ ப்ரௌசர் என்பதற்குண்டான தமிழாக்கம் என்ன அப்படின்னும்போது என்னது உளவி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஹைலைட் பண்ணதை கண்டிப்பாக எழுதி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழில் எண்களுக்கு பெயர் இருக்குது. இப்போது ஒன் அப்படின்னா தமிழில் ஒன்று, டூனா இரண்டு அப்படின்னு இருக்குது. அதுமாரி வந்து பின்ன எண்களுக்கு என்ன பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றத என்ன பண்ணுறாரு ஆனந்தி கேட்குறேன், ஆனந்தி வந்து சொல்கிறாங்க மும்தாஜி கேட்குறதுக்கு ஆனந்தி பதில் சொல்கிறாங்க பாருங்கள். முந்திரி அப்படின்னா என்னென்னா ஒன்று போய் முன்னூற்றி இருபது தான்,
ஒன்று போய் முந்நூற்றி இருபதுனா முந்திரி, அரைக்காணினா 1/160, அடுத்தது அரைக்காணி முந்திரினா 3/320, அரைக்காணினா அரைக்காணி முந்திரினா 3/320, அடுத்தது காணினா 1/80, காணினா எவ்வளோ 1/80, கால் வீசம்னா 1/64, அரைமானா 1/40, அரை வீசம்னா 1/32, முக்காணி அப்படின்னா 3/80, காணினா 1/80, முக்காணி அங்கே 3 போடணும் அவ்வளோதான். அடுத்தது முக்கால் வீசம்னா 3/64, கால் வீசம்னா 1/64 போடும்போது அவன் முக்கால் வீசம்னா 3/64, அடுத்தது ஒருமானா 1/20, இது ஒருமானா 1/20, மாக்காணி அப்படி மாக்காணி அல்லது வீசம், வீசம்னா 1/16 சாரி மாக்காணி அல்லது வீசம்னா அது 1/16, அடுத்தது இருமானா 1/10, ஒரு இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒருமானா 1/20, இருமானா 1/10, அடுத்தது அரைக்கானா 1/8, மூன்றுமானா 3/20, மூன்று வீசம்னா 3/16, வீசம்னா 1/16 பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, மூன்று வீசம்னா 3/16, அடுத்தது நாலுமானா 1/5, ஓகேவா? இதெல்லாம் எது அந்த எண் அளவு பெயர்கள், தமிழர்க்குரிய அந்த பின்ன எண்களுக்குண்டான தமிழ் பெயர்கள். இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது, ஆனால் இப்போ நம்ம யாரும் வழக்கத்தில் பயன்படுத்தாதனால அந்த பெயர்கள்லாம் வந்து வழக்கத்தில் இல்லாமல் இருக்குது. இன்னமும் இலக்கியங்களில் இந்த இவ்வகையான பெயர்கள்லாம் வந்து காணப்படுதுன்றத சொல்கிறாங்க, சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அதில் வந்து அடுத்தது முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, கடல் மாடி தமிழர்கள் வந்து பார்த்தோன்னா பண்டைய காலத்துலேருந்தே சேர சோழ கால அந்த கிமுலேருந்தே பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்க, கடல் வாணிகம் வந்து நம்ம தமிழர்கள் செஞ்சுருக்காங்க. ஸோ அப்படி செய்யும்போது நம்ம வெளிநாடுகளிலிருந்து தான் வெளிப்பெயர்கள், அதாவது வேற்று மொழிபெயர்கள் தான் நம்ம தமிழ் வந்து மொழிபெயர்த்திருக்குமா, நம்ம மொழிபெயர்களை வேற்று நாடுகள் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அப்படியும் மொழிபெயர்த்திருக்காங்கன்றத என்ன சொல்கிறாங்க, ஆனந்தி சொல்கிறாங்க. பாருங்கள், சங்க இலக்கியத்தில் நாவாய், வங்கம், தோணி, களம் போன்ற பல வகையான கடற்கலன்கள் ஈர்க்கப்பட்டதுக்கான குறிப்புகள் உள்ளன. அது நாவாய் பெரிய கப்பல், நாவாய், வங்கம், தோணி, களம் இதெல்லாம் வந்து பெரிய வகையான கப்பல்கள் வந்து இயக்கியிருக்காங்க. ஸோ அப்படின்னும்போது இதில் தமிழ் சொல்லாகிய நாவாய் என்பது ஆங்கிலத்தில் நேவி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ நேவி அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, கடல் துறை சார்ந்த விஷயங்களுக்கு நேவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த நேவின்ற வார்த்தை நாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் வார்த்தையில தான் உருவாச்சு. அப்போ தமிழ்லேருந்து உருவானது தான் அந்த ஆங்கில வார்த்தைன்றத சொல்கிறாங்க. அப்போது தமிழிலிருந்த பெயர்களும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது ஏன் வந்து இது மாதிரி மொழிபெயர்ப்பு வந்து பார்த்தோன்னா, இது முதல்ல ஒரு சில இடத்துல தமிழ், இப்போ எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் அப்படின்னும் போது கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்டது வந்து பார்த்தோன்னா அமெரிக்கா அந்தமாரி போன்ற நாடுகள், வெளிநாடுகள். ஸோ அப்படின்னும்போது அந்த மொழியிலேருந்து தான் நம்ம மொழிபெயர்க்கணும், ஓகேவா? இந்த மாதிரி ஏன் மொழிபெயர்க்கிறாங்க அப்படின்னும் போது வேற்று மொழிகளை நம்ம பயன்படுத்துறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, நம்ம மொழியில் மொழிபெயர்க்குன்றாங்க. ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்பொருள் அப்படின்னு யாரும் சொல்லதில்ல, சாஃப்ட்வேர் தான் சொல்கிறாங்க, கணினின்னு சொல்கிறது கிடையாது, கம்ப்யூட்டர் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த பொருள் உருவான பேரிலே தான் என்ன பண்ணுறாங்க, அழைக்கிறாங்க. ஓகே, அது நமக்கு காலத்தோட செயல். அடுத்து வந்து உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது கிரேக்க மொழியே. ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக கேட்கலாம். அது உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது இது கிரேக்க மொழியே. இங்கே போய் நம்ம தமிழ் பற்றை காப்பாற்றிட்டு கல் தோன்றா முன் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடியும் சொல்லி நம்ம தமிழ் மொழி போட்டுறக்கூடாது. இங்கே என்ன வரணும், கிரேக்க மொழி தான் போடணும். இம்மொழியின் கடல் சார்ந்த சொற்கள் நிறைய இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அந்தளவுக்கு நம்ம டீப்பாக படிக்க தேவையில்லை, இந்த ஹைலைட் பண்ணதை மட்டும் படித்தா போதும். அதே மாதிரி கடல் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து தமிழ் மொழியிலேருந்து மற்ற மொழிகளுக்கு போயிருக்கா, வேறு இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஆனந்தி பதில் சொல்கிறாங்க. கடல் சார்ந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, நிறைய வந்து இந்த கவிதை சார்ந்த விஷயங்கள், நூல் சார்ந்த விஷயங்கள், அதுலேயும் வந்து நம்ம தமிழிலிருந்து மொழிகள் வந்து பிற மொழிகளுக்கு போயிருக்குன்றத சொல்கிறாங்க. தமிழின் பா என்றால் என்னவென்று உனக்கு தெரியும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, பானானது பாடல்களை சுரக்கக்கூடியது, பாடல்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது பா. இச்சொல் கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமாகிய இலியாத்தில் பா இயோனா எனும் குறிக்கப்பட்டுள்ளது. இது கிரேக்கத்தில் மிகவும் தொன்மையான இலக்கியம் எது, இலியாத், ஓகேவா? அந்த இலியாத் என்றத்தில் பாயோனா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த பாவோட வார்த்தை இந்த பாயோனான்னு சொல்லிட்டு வந்திருக்குன்றத சொல்கிறாங்க. அப்பல்லோ என்னும் கடவுளுக்கு பாடப்படுவது பா எனும் கிரேக்கத்தில் குறிப்பிடப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பல்லோன்றதுன்னா அப்போ இருந்த கடவுள், அந்த அப்பல்லோ கடவுளை மாதிரியாக வச்சு தான் நம்ம இப்போ புத்தரை வழிபடுறோம், ஓகேவா? அந்த அப்பல்லோ கடவுள் பண்ணி தான் அந்த சூரியன் இருக்காமல் இருக்கும், உக்காஞ்சிட்டு இருக்காமல் இருக்கும், அதை அப்படியே மாலேஷன் பண்ணி தான் புத்தர் அப்படின்ற ஒரு உருவத்தை வரைஞ்சிருப்பாங்க, ஓகேவா? இந்த புத்தர் கடவுளையும் அப்பல்லோ கடவுளையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும், ஓகேவா? அந்த அப்பல்லோ கடவுளை வச்சு பாடக்கூடிய பாவகையான பாடல்கள் இந்த பான்ற எழுத்தை பயன்படுத்தியிருக்காங்கிறத சொல்கிறாரு. பாவகைகள் ஒன்று வெண்பா,
ஓகே. அது பாவகையில் முக்கியமானது வந்து வெண்பா. நம்ம இந்த திருக்குறளே வந்து வெண்பாக்கில் தான் ஆனது அப்படியா. அப்படின்னும்போது வெண்பாவின் ஓசையானது செப்பல் ஓசை. வெண்பா என்ன ஓசை? செப்பல் ஓசை. கிரேக்கத்தில் வெண்பா வடிய பாடல்கள் சாப்போ என அழைக்கப்படுகிறது. அப்போ செப்பல் அப்படின்னு தான் அங்கே சாப்போன்னு சொல்லிட்டு மாறி இருக்கு எங்கே கிரேக்கத்தில் அப்படின்றது சொல்கிறாங்க. இது கிரேக்கத்திலிருந்து லத்தீன் மொழிக்கு வந்த பின் ஆங்கிலத்தில் சேப்பிக் ஸ்டான்ஸா என அழைக்கப்படுகிறது. சேப்பிக் ஸ்டான்ஸா அப்படின்றது என்னென்னா, இது கிரேக்கத்திலேருந்து லத்தீன் வந்திருக்கு, லத்தீன்லேருந்து ஆங்கிலத்தில் வந்திருக்கு, ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க அப்போ தமிழ் இந்த செப்பலோசின்றது, அப்புறம் அங்கே கிரேக்கத்தில் சாப்போன் மாறி அப்புறம் லத்தீன் போயிட்டு அப்புறம் தமிழ் ஆங்கிலத்தில் என்ன வந்திருக்கு சேப்பிக் ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குன்றத சொல்கிறாங்க. பாவின் சுவைகளில் ஒன்றாக இளிவரல் என்ற துன்பச்சுவையினை தமிழக்கணங்கள் சுட்டுகின்றன. கிரேக்கத்தில் துன்பச்சுவையுடைய பாடல்கள் இலிகியா என அழைக்கப்படுகிறது. பாருங்கள் இலிகியாமா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இளிவரல் அப்படின்னா என்னென்னா துன்ப பாடல்களை வந்து இளிவர பாவினங்களை தான் வந்து பாடுவாங்க சரிங்களா தமிழில். ஸோ அப்படின்னும்போது அந்த கிரேக்கத்தில் அந்த பாடல்கள் துன்பச்சுவையுடைய பாடல்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இலிகியா. அங்கே இளிவரல்ன்றது தான் தமிழர்கள் இந்த இளிவரல் தான் கிரேக்கத்தில் என்ன மாதிரி இருக்குது இலிகியாவாக மாறி இருக்குன்றத சொல்கிறாங்க. அந்த இலியாத் காப்பியம் கிமு 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இது கிரேக்க படைப்பான இலியா. கிரேக்க மிக பழமையான இது இலியா, சாரி இலியாத். அந்த இலியாத் காப்பியம் வந்து எத்தனை ஆண்டு பழமை? கிமு 8ஆம் நூற்றாண்டு சார்ந்தான் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த வந்து எரித்ரேசியன் ஆஃப் தி பெரிப்ளஸ் ஓகே அப்படின்ற அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சொல் இருப்பதாக கூறினாங்களாம். இதில் என்ன தமிழ் சொல் இருக்குது? எரித்ரேசியன் ஆஃப் தி பெரிப்ளஸ். இதில் வந்து அந்த எரித்ரேசியன்றது என்னென்னு பார்த்தா எரித்திரை என்பது அதில் இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருளாம் ஓகேவா. இது எரித்திரை. கடல் சார்ந்த பெரிய புலம் என்பது எரித்ரேசியன் ஆஃப் தி பெரிப்ளஸ் என்பது ஆகியுள்ளது. இது கடல் சார்ந்த பெரிய புலம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் என்ன மாதிரி இருக்கேன் எரித்ரேசியன் ஆஃப் தி பெரிப்ளஸ் அப்படின்ற ஒரு கடல் சார்ந்த ஒரு நூல் சார்ந்த ஒரு நூலுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதோடு பார்த்தீங்கன்னா இந்த துணைப்பாட பகுதி முடியுது. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா பிற மொழியிலேருந்து தமிழ் மொழி வந்து பார்த்தினா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழ் மொழியிலும் பிற மொழிக்கு வந்து பார்த்தினா அந்த பேரானது உருவாகியிருக்கு. அப்போ அந்த மொழி மாற்றம் நடந்திருக்கு. அந்த மொழி மாற்றம் வந்து நடக்க நடக்க தான் அதுக்குண்டான வார்த்தைகள் உருவாக உருவாகத்தான் ஒரு மொழியானது நிலைத்து நிற்கும். அப்படியே புதுசாக வார்த்தைகள் உருவாக்காமல் அப்படியே விட்டுருந்தா என்ன அது மொழியானது நிலைத்து நிற்காது. இப்போ எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் அப்படின்போது மென்பொருள் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம உருவாக்க முட்டால் அப்போ சாஃப்ட்வேர்ன்றது ஒரு வார்த்தையை ஒரு காலத்தில் தமிழோடு ஒன்றிணைந்து தமிழோட சுவையை கெடுத்துரும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அந்தந்த புது புது வார்த்தைகளுக்கு நம்ம தமிழும் புது புது வார்த்தைகளை உருவாக்குறாங்க. இவ்வாறு உருவாக்குறதுனால தமிழ்மொழியானது என்றும் இளமை மிக்க ஒரு மொழியாக இருக்குன்றத சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 9ஆம் வகுப்பில் முதலியில் முழுமையாக முடிக்கிறோம். நாளைக்கு நம்ம 2வது இயலை பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அதுவரை விழுந்து அடிப்பது அருள்புந்தரன் அகாடமி. தேங்க்யூ.